அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ எவ்வளவு முக்கியம்னு கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்தடுத்து எடுக்க போற முடிவுகள், அது இல்லாம கோச்சார ரீதியா நடக்கக்கூடிய ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, பாத சனி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அது உங்க வீட்டில் ஒருத்தவங்க கடகராசியா இருக்கலாம், ஒருத்தவங்க சிம்மராசியா இருக்கலாம், ஒருத்தவங்க மேஷராசி, ஒவ்வொருத்தரும் ஒரு ராசி இருக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். இப்போ உங்க ராசிக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை வச்சு மட்டுமே பார்க்கும்போது நம்மளுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு, அடுத்தது என்ன நடக்கும், நம்ம எடுக்க போற முடிவுகள் எப்படி கரெக்டா இருக்கணுமா இல்ல தப்பா முடிவு எடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் பதட்டம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கலாம். அதே மாதிரி சுய ஜாதகம், சுய ஜாதகத்தில் ஆல்ரெடி ஜாதகம் பார்த்துருப்பீங்க, அஸ்ட்ராலஜிட்ட ஜாதகம் பார்த்துட்டு உங்களுக்கு டைம் இப்போதைக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, கவனமாக இருங்க, விரய சனி நடக்குது, ஏழரை சனி நடக்குது, இந்த மாதிரி சனி திசை நடக்குது, அஷ்டம திசை நடக்குது, மாரக திசை நடக்குது, ஸோ கடன் நோய் எதிரி திசை நடக்குது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் வந்து அப்போதே மீறியும் சில முடிவுகளை எடுக்க வைக்கும். அந்த முடிவுகளால் அப்பயே சொன்னார் அந்த அஸ்ட்ராலஜர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எந்தவித பயனுமே கிடையாது. இப்போ நான் இந்த வீடியோ மூலமா சொல்றதுனால நீங்க சில முடிவுகளை கவனமாக எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா விதி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருவாங்க. அவங்களுடைய சூழ்நிலைகளை எவ்வளோ பெரிய தொந்தரவு இருந்தாலும் அதில் வந்து மீள்றதுக்கு, ஒரு நல்ல வழியை நோக்கி போகிறதுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற சப்ஜெக்ட் உங்கள் ராசிக்கு மட்டும் இல்லாமல் கோச்சார ரீதியாக நடக்க போகிற நிகழ்வுகள், உலக அளவில் நடக்க போகிற நிகழ்வுகளை கொஞ்சமாக தான் சொல்ல போகிறேன். ஏன்னா எடுத்த உடனே உலக அளவில் நடக்க போகிற நிகழ்வு நான் கடைசியாக தான் சொல்லான்ருக்கேன், எடுத்த உடனே சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா ரொம்ப முக்கியமானது சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாக்குறுதின்ற ஒரு விஷயம் ஒன்றா நம்பர் ஃபஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் வாக்குஸ்தானம் சொல்லலாம். வாக்குஸ்தானம், சொல்லக்கூடிய வார்த்தைகள், பேசக்கூடிய வார்த்தைகள், பணம், எல்லாமே இதுதான், குடும்பம் எல்லாமே. இந்த வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக கொடுக்கணும். ஃபோன் பண்ணுறீங்க, நண்பர் ஃபோன் பண்ணுறார், நண்பா ஒரு 10,000 பணம் வேணும், நண்பா நான் கேட்டு பார்க்குறேன், என்கிட்ட இல்லை கேட்டு பார்க்குறேன் அப்படின்றத சொல்கிறது கரெக்டு. கண்டிப்பாக நண்பா நான் கண்டிப்பாக நாளைக்கு கொடுத்துட்றேன், உனக்கு அனுப்புகிறேன். ஆப்போசிட் இருக்கிறாள், உன்னை நம்பி தான் இருக்கிறேன், கைவிட்டு போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மறுநாள் உங்கள்கிட்ட பணம் இல்லை, நேற்றே கேட்டேன்ல அப்பயே இல்லைன்னு சொல்கிறது தானே, அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுற அப்படின்னு உங்கள் மீது கடுமையாக கோவப்படும் போது உங்களுக்கு என்னடா அது, நம்ம ஹெல்ப் கேட்டாப்புல நான் பண்ணுறேன்னா கடைசியில் பண்ண முடியல, இதுக்கு அவர் வந்து இப்படி பேசுகிறாருன்னு ஒரு மனசு வருத்தப்பட வைக்கும். இந்த வருத்தம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, பிளட் ப்ரெஷரை அவனுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். இது வந்து என்றைக்கா ஒரு வருஷத்தில் ஒரு தடவை நடக்கக்கூடிய நிகழ்வோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கிற நிகழ்வோ கூட பிரச்சனை இல்லை. வாழ்க்கையில் அன்றாட நாளில் நடந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரொம்ப ஒரு துன்பம். இந்த இடத்துல ஒரு சப்ஜெக்ட், முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அப்பாவோ அண்ணனோ அம்மாவோ தம்பியோ சகோதர சகோதரியோ இவங்க எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. இவங்களில் வந்து உங்களுடைய பசங்களாக இருக்கலாம், உங்கள் பொண்ணாக இருக்கலாம், யாரோ இருக்கலாம், வீட்டில் இருக்கிறாங்க, வேலைக்கே போக மாட்டேற, சும்மாவே வீட்டிலே இருக்கிற, வெட்டியாகவே இருக்கிற, இப்படிலாம் திட்டிட்டு இருக்காதிங்க. அதெல்லாம் மிகப்பெரிய பாவத்தில் நீங்கள் சுமக்க நேரிடும், ஞாபகம் வச்சுக்கிங்க. உங்களுடைய பிள்ளையோ குடும்பப்படுத்துவதோ தொந்தரவு கொடுப்பதோ, அதே சமயம் உங்களுடைய புள்ள வந்து உங்களுக்கு குடும்பத்தில் அதுவும் கர்மா தான். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஒருத்தங்களை வந்து வேலைக்கே போக மாட்டான், இவங்க கூட படித்தவங்களாம் வெளிநாட்டில் இருக்கிறான், எங்கெங்கேயே இருக்கிறான், சூப்பராக போயிட்டு இருக்கிறான், நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, இவன் மட்டும்தான் இப்படி இருக்கிறான் அப்படின்னு புலம்புனீங்கன்னா, அவசரப்பட்டீங்கன்னா கர்மா அதிக அளவில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, கர்மா அதிகரித்து கொண்டே இருக்கும். உங்கள் பிள்ளை வந்து வேலைக்கு போகாம இருக்கிறாருன்னா அதை விட பெரிய ஒரு உயரத்துக்கு போக போகிறாருன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ தூரம் நான் பேசிகிட்டு இருக்கிற நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒருத்தர் வந்து 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாரு, 5 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, இன்னொருத்தர் வந்து 5 வருஷமாக சும்மாவே இருக்கிறார், இன்னும் முயற்சி பண்ணுறாரு, எல்லாமே தோல்வி 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 தோல்வி. அந்த மாதம் 1 லட்சம் ரூபா வாங்குறவரு 5 வருஷம் கழிச்சு அவர் 1.5-2 லட்சம் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குது, நல்ல சம்பளம், வீடு வாங்கிட்டார், கார் வாங்கிட்டார், நல்லா இருக்கிறார். ஆனால் வந்து இன்னும் இந்த சைடில் இருக்கிறாரு, எல்லாமே தோல்வி, 1 ரூபா வருமானம் இல்லை. அதுக்கடுத்த 2 வருஷம் இந்த 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதுக்கு வேலை
போயிடுச்சு. அதுக்கப்புறம் வேற வேலைக்கு போயிட்டார், அது வேற விஷயம். நல்லதான் இருக்கிறார், நான் அவர் குறைய சொல்ல முடியாது. இவரு இருக்கார் பார்த்தீங்களா, ஒரு ரூபா கூட சம்பாதிக்க முடியாது. அடுத்த 2 வருஷத்தில் கோடீஸ்வரன் ஆயிட்டார். ஒரு பிசினஸ் பண்ணாரு, 50,000 சம்பாதிச்சாரு, ஒரு 7 மாசத்துக்கு 2 லட்சம் சம்பாதிச்சாரு. அடுத்த 1 வருஷத்தில் ஒரு 20 லட்சம் சம்பாதிச்சாரு. அதுக்கடுத்த ஒரு 1 வருஷத்தில் ஒரு 1 கோடி 1.5 கோடிக்கு மேலே சம்பாதிச்சாரு. இப்போ அவருடைய நெட்வொர்த் 15-16 கோடிக்கு மேலே. இந்த ஊர் உலகம் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தது, வேலைக்கே போக மாட்டான், சுற்றி நிற்கிறான், ஏமாத்தி நிற்கிறான், அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. இன்னைக்கு இந்த நபர் தான் ஊருக்கே தெரியுது, உலகத்துக்கே தெரியுது, அந்த அளவுக்கு ஒரு உச்ச நிலையில் இருக்கிறார். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணணுங்க, அதுக்காக நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன்னு நீங்கள் போயிட்டு வச்சிருக்கிற சொத்தை விற்று பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாட்டிக்காதீங்க, பொறுமையாக இருங்க. உங்களுக்கான காலகட்டன்றது வரும். ஏன்ப்பா வயசாகினே இதுப்பா, திருமணம் பண்ணோம்ப்பா, திருமணம் பண்ணோம்ப்பா. 41 வயசில் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சு, ஓகேங்க. 41 வயசில் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சு. எந்த விஷயம் தாமதமாக நடக்குதோ அது நல்லாயிருக்கும். இப்போ இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கிற நான்லாம் வந்து திருமணம் சீக்கிரமாக பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி எடுத்தேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற மைண்ட் செட்டு திருமணன்ற விஷயத்துக்குள்ளே நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த உலகம், ஊர், இந்த கர்மா, இந்த கிரகநிலைகள், இந்த தாக்கம் என்ன, இது என்ன நடக்க போகுது, இந்த உலகத்துக்கு என்ன நடக்க போகுது, என் கர்மா என்ன, நான் பார்த்துட்டு இருக்க ஜாதகத்துடைய கர்மா என்ன, எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கிறேங்க, எல்லாமே பார்த்துட்டு இருக்கேங்க. நான் அவசரப்படுறதே கிடையாதுங்க, நான் அவசரப்படுறதே கிடையாது. நான் முதல்ல எவ்வளோ ஸ்பீடாக இருப்பேன், எவ்வளோ வேகமாக இருப்பேன், நானே 11 பிஸ்னஸ் பண்ணி தோல்வி அடைஞ்சுவேன். 11 பிஸ்னஸ், 1 பிஸ்னஸ், 2 பிஸ்னஸ் இல்லை, 19 வருஷம் சனி திசை. இத்தனையும் நான் இவ்வளோ விஷயத்த நான் கடந்து வந்து தான் ஜாதகன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தேன். ஏன் நமக்கு இப்படி இருக்கு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். தசாபுத்தி, இந்த தசாபுத்தி நடக்குது, இந்த கிரகநிலைகள் இப்படி பாதிச்சிருக்கு, போன ஜென்மத்தில் என்னுடைய கர்மா என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேங்க. எல்லாமே புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை நான் என்னன்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, அந்த புள்ள இப்படி வேலைக்கு போகுது, என் புள்ள இப்படி வேலைக்கு போக மாட்டேது, சும்மா இருக்குது. வேற ஒருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பேசுனீங்கனாலே பெரும்பாவும். ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, என் புள்ள நல்லா இருப்பான், அவனுக்கு நான் எந்த இதுவும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். உங்கள் புள்ளைய நீங்கள் சொல்கிறீங்க, நீ உனக்கு பிடிச்சதை பண்ணு கண்ணு, உனக்கு பிடிச்சதை பண்ணு, ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக பண்ணு. ஆனால் நீ பழகக்கூடிய நபர் நல்ல நபர்கிட்ட பழகு, உனக்கு நல்லதை சொல்லக்கூடியவன்கிட்ட பழகு. நீ நல்ல வழிக்கு போகணும்னு சொல்கிறவன்ட்ட நான் அன்பு. உனக்கு செலவு வைக்கிறதுக்கு ரொம்ப தயக்கப்படுறவன்ட்ட நான் பழகு. உனக்கு செலவு வைக்கிறதுல ரொம்ப தயக்கப்படுவான், உடனே போய் அவன் தான் காசு கொடுப்பான். ஒரு டீ கடையிலையோ, டிஃபன் ஹோட்டல்லையோ, எங்கேயோ ஒரு இடத்துல எந்த இது வந்தாலும் அவன் தான் முன்கூட்டி நிற்பான். உனக்கு காசு கொடுக்க விடவே மாட்டான், உனக்கு நல்லதை சொல்லுவான், நல்லதை செய்வான், ரொம்ப கேர்ஃபுல்லாக அவன் ஹேண்டில் பண்ணுவான். உன் வாழ்க்கை இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக இருப்பான். அவனை நீ நம்பு, உன் வாழ்க்கை மாறும். அவன் சொல்கிறத நம்பு, உன் வாழ்க்கை மாறும். ஒரு பொண்ணை வந்து தெய்வமாக தான் பார்க்கணும், ஒரு பொண்ணை ரெஸ்பெக்ட் பண்ணணும், எப்பயுமே ஒரு ஒரு ஆணை வந்து மதிக்கணும், ஒரு பெண்ணை மதிக்கணும். வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் கெட்ட வார்த்தை, கடுமையான வார்த்தைகள், எங்கே ஒரு மூலையில் இருக்கிற ஒரு நபரை திட்டுவது, ஒரு நெகட்டிவான விஷயங்களை வந்து பேசுறது, இது எல்லாமே இந்த 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் தாங்க. ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கோம், அது 2ஆம் இடம், அது வாக்குஸ்தானம். அந்த நிலையை தான் பாதிச்சுட்டே இருக்கும், நெகட்டிவாக பேச பேச. அது அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, சகோதர உறவுகள் யாரை திட்டினாலும், யாரை பண்ணாலும் அந்த கிரகத்துடைய 2ஆம் பாகம் கடுமையாக பாதிக்கும். அடுத்தது அம்மாவை திட்டினா சந்திரன் பாதிக்கும், அப்பாவை திட்டினா சூரியன் பாதிக்கும், அண்ணியை திட்டினா புதன் பாதிக்கும், சகோதரர் திட்டினா செவ்வாய் பாதிக்கும், தாத்தா பாட்டி திட்டினா கேது ராகு பாதிக்கும், பெண்களை திட்டினா சுக்கரன் பாதிக்கும். இது அப்படியே கேஸ்டில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் தலித் சமுதாயத்தை குறிக்கக்கூடியது சனி, சுக்கரன் சமுதாயத்தை குறிக்கக்கூடியது ஐயரு, குரு சமுதாயத்தை குறிக்கிறது பிராமணர்கள், செவ்வாய் சமுதாயத்தை குறிக்கிறது வன்னிய கவுண்டர் குறிக்கக்கூடியது, புதன் வந்து முதலியாரை குறிக்கக்கூடியது, சந்திரன் வந்து செட்டியாரை குறிக்கக்கூடியது. இப்போ இந்த சமுதாய ஜாதிய வார்த்தையை சொல்லி திட்டும் போது கூட அந்த கிரகத்துடைய தாக்கம் நமக்கு தொல்லை கொடுக்கும். தவறுகள் செய்வார்கள் தான், ஒவ்வொரு சமுதாயத்திலும் தவறுகள் செய்வார்கள், திட்டுவார்கள், பேசுவார்கள். ராகு குறிக்கக்கூடியது முஸ்லீம், கேதுவை குறிக்கக்கூடியது கிறிஸ்டின். என் மதம் மதம் மதம்னு மதவெறி பிடிக்க பார்த்து அந்த தோஷமும் கடுமையாக பாதிச்சு பிச்செடுக்கிற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும். அது ஒரு கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஒரு ஹிந்துவாக இருந்தாலும் சரி, என் மதம் இது, என் மதம் தான் உண்மை அப்படின்னு பேச ஆரம்பிச்சுனாலும் நடுத்தருக்கு வந்து நிற்போம் நம்ம. இந்த மதம் பற்றி பேசுறது, மற்ற இதை பற்றி மட்டம் தட்டி பேசுறது, இதெல்லாம் கிரகநிலைகள் பிரித்து மேஞ்சிடும். கிரகநிலைகள் சும்மா விடவே விடாது.
பஞ்சபூதம் சும்மா விடவே கூடாது. எப்பயுமே நான் சொல்லிட்டு இருக்கிறது, நான் பேசுற வீடியோ எல்லாமே பஞ்சபூதத்துக்கும் நவகிரகத்துக்கும் எதிரான செயல் மாதிரி தான் இருக்கும். ஏன் சொல்லுங்க, பஞ்சபூதம் பிரபஞ்சம் தாண்டி, பஞ்சபூதம் நவகிரகம் தாண்டி பிரபஞ்சத்திட்ட போயிட்டு ஐக்கியம் ஆயிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா பஞ்சபூதம் பிரபஞ்சத்துக்குரிய பரிகாரங்கள் பண்ணணும். இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லி நேரா பிரபஞ்சத்துக்கு சம்பந்தமான விஷயங்கள் பண்ணும்போது கூட இதோட தாக்கம் இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம், மீன்களுக்கு உணவு வைங்க, சகோதர உறவுக்கு கவனிங்க, அவங்கள பாத்துக்குங்க, ரத்த தானம் பண்ணுங்க, போயிட்டு மரங்களுக்கு பச்சரிசி போடுங்க, நாலுக்கால் விலங்கு உணவு வைங்க, சகோதர சகோதரி பாத்துக்குங்க, தண்ணி குடிக்க பார்த்து பாசிட்டிவான வார்த்தையை சொல்லி தண்ணி குடிங்க, சாப்பிட போகுது நல்ல நேர்மறையான வார்த்தையை சொல்லி சாப்பிடுங்க, எப்பயுமே எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் சொல்லுங்க, மேல் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், பக்கத்து வீட்டில் நல்லா இருக்கணும், கீழ் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், என்ன சுற்றி இருக்கிற மக்கள் அனைவரும் சந்தோஷமா இருக்கணும். இப்படி நேர்மறை சக்தியை கொடுத்து 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 நல்ல ஒரு எனர்ஜியை உருவாக்கணும். இந்த எனர்ஜி இருந்துனா யாருக்கும் கவலை வராது, கோபம் வராது, பயப்பட வேண்டிய வேலையே இருக்காது, பயப்பட வேண்டிய வேலையே இருக்காது, எல்லாமே நல்லது நடக்கும். நீ நம்பணும், உன்னை நீ நம்பணும், ஸ்ட்ராங்கா நம்பணும், உனக்கு மனசு மன உறுதி உனக்குள்ள இருக்கணும். தயவு செய்து எதிர்மறை சக்தி எதிர்மறை நிலை இதை நீ ஏற்படுத்திக்கிட்டா வாழ்க்கை இன்னும் மேலும் மேலும் துன்பம் தான் சந்திக்கும். அதே மாதிரி ஒருத்தவங்களை வந்து தொல்லை அதிகமாக கொடுக்கக்கூடாது. அது உங்களுடைய அப்பாவா இருக்கலாம், உங்க அம்மாவா இருக்கலாம், உன் நண்பனா இருக்கலாம், உன் உறவுகளா இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். ஒருத்தனை காசு கேட்டு தொல்லை கொடுத்தனே இருந்தா நீ கஷ்டப்படுவ, அவனை ஏமாத்தணும் நினைச்சா அதை விட 10 மடங்கு ஏமாறுவ. அவன நோயை பத்தி, அவனுக்கு இருக்கக்கூடிய நோயை பத்தி நீ மட்டம் தட்டி பேசினா உனக்கு நோயை வரும். இது வரைக்கும் பேசிட்டீங்க, இனிமே பேச வேணாம். எல்லாருமே பேசியிருக்கோம், என்ன உட்பட மனிதர்கள் அத்தனை பேர் பேசியிருப்போம், யதார்த்தமா பேசியிருப்போம். ஆனா இந்த நிமிஷத்துல நம்ம பேச மாட்டோம், இந்த நிமிஷத்துல நம்ம பேச மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுங்க. சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியங்க. நான் போடுற வீடியோலாம் வந்து காரகத்துவம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், ராசி பலன் நடுவில் போட்டேன், ஏதோ ரொம்ப ரேர். ஒரு ஒரு ராசி பலன் தனித்தனியாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோ போடணும் பார்க்குறேன், டைமே இல்லை. நான் ரொம்ப சீக்கிரமாக தான் போகணும்னு நினைக்கிறேன், போடுவேன் கண்டிப்பாக. சப்ஜெக்ட் நல்லா புரிஞ்சிக்கிங்க, வாக்குறுதின்ற விஷயம் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது சப்ஜெக்ட் கோபம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. கோபம் வந்து உங்களுடைய நண்பனோ, உங்கள் மனைவியோ, உங்கள் கணவரோ, உங்கள் குழந்தையோ, உங்கள் அப்பா அம்மாவோ ஏதாவது ஒன்று இடகுடமாக பேசி கோபத்தை தூண்டுறாங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு ஓர் ஒரு பேப்பரில் கையில் வச்சுக்கிங்க, எப்பவுமே டெஸ்ட் பேப்பர்னு வச்சுக்கிங்க, டெஸ்ட் ஒன்றுன்னு போட்டுருங்க. போட்டுட்டு அவங்க பேச விட்டுட்டே இருங்க, நீங்கள் பேசாதீங்க. அம்மா கோபப்படாதம்மா, அது வந்து உங்களுக்கு தான் தொந்தரவு கொடுக்குமா. அப்பா கோபப்படாதீங்கப்பா, உங்களுக்கு தான் இப்போ தொந்தரவு கொடுக்கும், நான் மாற்றிக்கிறேன்ப்பா. தப்பு நம்ம மேலே கூட இருக்கும், நம்ம மேலே அவங்க மேலே தான் இருக்கும், நம்ம மேலே இருக்கவே இருக்காது. சரிம்மா என் மேலே தப்பு தான்மா, நான் ஏற்றுக்கிறேம்மா, நான் மாற்றிக்கிறேம்மா. அப்போ என் மேலே தான் தப்புப்பா, மாற்றிக்கிறேன்ப்பா. மனைவி அவங்கள்ட மனைவியாக இருந்தாலும் கணவராக இருந்தாலும் தப்பு என் மேலே தான், நான் மாற்றிக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கோபம்ன்ற ஒரு விஷயம் என்னென்னா, டெஸ்ட் ஒன்றுனு போட்டு நான் கோபப்படலை அப்படின்னு முடிவாயிடுச்சு, டிக் ஆயிடுங்க. ஒரு டிக் டெஸ்ட் பேப்பர் கையில் வச்சுக்கிறீங்க, சின்ன நோட்டு கூட போட்டுங்க, சின்ன நோட்டு இருக்குது, சின்ன நோட்னா பாக்கெட் நோட் இருக்கும் அது மாதிரி கூட வாங்கி வச்சுங்க, டெஸ்ட் பேப்பர்னு ஒன்று போட்டுங்க. ஃபோன் பேசிட்டு இருக்கு பார்த்து ஆப்போசிட் இருக்கிறவங்க கோபப்படுத்துறாங்க, கோபப்படவே இல்லை நீங்கள், ஆனால் மனசு கோபம் வந்துடுச்சுன்னா நீங்கள் அந்த டெஸ்ட்டில் தோத்துட்டீங்க. ஆனால் கோவப்படலைன்னா டிக் அடிச்சிருங்க. இந்த டிக்கு வந்து 100 டிக்கு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் செவ்வாயுடைய காரகத்துவத்தை சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். பரிகாரம் செவ்வாயுடைய பரிகாரம், ஏன்னா கோபத்துக்குரிய கிரகமே செவ்வாய் தான், ரத்தம் சூடாகிறதுக்கு காரணமே செவ்வாய் தான், ஓகேங்களா. அப்போ வந்து இந்த 100 டிக்கு வாங்கிட்டீங்கன்னா சக்ஸஸ், செவ்வாய் பகவான் உங்களுக்கு பெரிய அளவில் பிரம்மாண்டமாக பிரமிப்பாக உங்களுக்கு ஒரு வீடு வாகனம் சொத்து எல்லாமே சுலபமாக உங்களுக்கு அடைய வச்சுருவார். அந்த 100 டெஸ்ட்லையும் உறுதியாக பாஸ் ஆகணும். உதாரணத்துக்கு நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, நான் பேசுகிறேன், என்ன நான் உனக்கு உதவி கேட்டேனே இருக்கிறேன். இப்போ நான் இப்போ உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற நண்பர் பேசுகிற மாதிரியே பேசுகிறேன், உன உதவி கேட்டேனே இருக்கிறேன், நீ எதுவும் சொல்ல மாட்டேன், என்ன நினச்சின்னுக்கிற, முடிய முடியாதுன்னு சொல்லு. நண்பா நான் ட்ரை பண்ணுறேன் நண்பா, என்ன நண்பா இப்படி கோவப்படுறீங்க, நான் முயற்சி பண்ணி தான் நண்பா இருக்கிறேன், வேணுமே ஏதாவது பண்ணுறேன் நண்பா. இல்லை நீ முடிய முடியாதுன்னு சொல்லி ஏன் இப்படி பண்ணுங்கிற. நண்பா நீங்கள் கோவப்படாதீங்க, ஹெல்த்தை பார்த்துங்க, நீங்கள் நல்லா இருக்கணும், அதுதான் என்னுடைய சந்தோஷம் அப்படின்னு சொல்லுங்க. மனசு லைட்டாக ஒரு பதற்றம் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த டெஸ்ட்டில் தோத்துட்டீங்க. பதற்றம் வரவே கூடாது, பதற்றம்லாம் வரல, ஹாப்பியாக இருக்கிறேன், டெஸ்ட்டு பாஸ் 1, இந்தமாதிரி 100 டெஸ்ட்டு பாஸ் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் ஏற்படுற நிகழ்வை மட்டும் பாருங்கள்.
இதுல ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் அடுத்தது ரொம்ப முக்கியமானது. புதன் செவ்வாயுடைய தன்மையில மிக முக்கியமான ஒன்று. உங்க ராசி அமைப்புக்கு மட்டும் இல்லாம கோச்சார ரீதியா இல்லாம சுய ஜாதகத்திலையும் மட்டும் இல்லாம ஒரு நிலை என்னன்னா புதன் செவ்வாய் கோச்சார நிலையில ஜாதகத்திலையும் எல்லா நிலைகளிலுமே ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளை வந்து தூண்டும். ஒரு டாக்டரை பார்த்தோன்னே கேட்பேன், நியூரோ டாக்டர். உடனே சொன்ன புதன் ஜாதகத்தை பார்த்தோன்னே, நீங்கள் நியூரோ பேஷண்டா? சரி, நியூரோ ஸ்பெஷலிஸ்டா நீங்கள்? ஆமாங்க. எப்படி கரெக்டாக சொன்னீங்க? அது புதன் செவ்வாய் டச் இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும், இல்லை பண்ண முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லும்போது இந்த பேட்டர்ன் இருக்கிற உங்களுக்கே ரொம்ப ப்ரெஷர் இருக்குமே, டென்ஷன் அதிகமாக இருக்குமே, ரொம்ப சப்ஜெக்ட் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான சப்ஜெக்ட், ஏன்னா நியூரோன்றது ரொம்ப. இப்போ அந்த நியூரோன்ற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுய ஜாதகத்தில் புதன் செவ்வாயுடைய டச் வந்து எப்பயுமே கோச்சரத்துலேயும் சுய ஜாதகத்துலேயும் இல்லை நட்சத்திர காலில் உட்காந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பயம் அதிகமாக இருக்கும். ஆப்போசிட்டில் இருக்கிற ஆட்கள் நார்மலாக ஒரு விஷயத்த சொல்கிறத கூட கோபம் உச்சபட்சமாக வரும், உச்சபட்சமாக கோபம் வரும், உச்சபட்ச விராக்தி வரும், உச்சபட்ச கவலை கொடுக்கும். என்னடா அது, நம்ம நல்லது பண்ண போய் இவன் இப்படியும் ஒரு மாதிரி பேசுகிறான், என்னடா அது வாழ்க்கை, என்னடா வாழ்க்கை இது, என்னடா அது அப்படின்னு ரொம்ப ஒரு பதற்றத்தை கொடுக்கும். அடுத்தது வீட்டுக்கு போகிறான், அம்மா டென்ஷன் ஆகினேங்கிறாங்க, அப்பா டென்ஷன் ஆகினேங்கிறாங்க. இல்லை இது வந்து ஒரு அம்மாவே அம்மான்ற ஒரு ஜாதக அமைப்பாகவே எடுத்துக்கலாம். இல்லை நம்ம பிள்ளை வந்து இப்படி திட்டுறாரு, நம்ம பொண்ணு வந்து இப்படி கத்துது, நம்ம கணவர் இப்படி திட்டுறாங்க. இல்லை அப்படியே ஆப்போசிட் எடுத்துங்க, நம்ம மனைவி இப்படி கத்துறாங்க, நம்ம புள்ள இப்படி கத்துறாங்க. கவலைப்பட்டு பட்டு 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 பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பட்டு நைட் தூங்கின பார்த்து ஒரு நரம்பு ஸ்ட்ரோக் வருது. எவ்வளோ பெரிய எமோஷன் நல்லா தெரிஞ்சுங்க. இதை விட ஒரு இது பெரிய பாவ கருமாவை நம்ம உருவாக்குற மாதிரி. அப்போ நம்மளோட அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், நல்லா அப்பாவோட நம்ம அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். வயசானவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்க நல்லா பார்த்துக்கணும். வயசானவனா 80 வயசானவங்க தான் 7 வயசு நாசனங்கள்ல 45-50 வயசுல இருக்கிற அம்மாவாக இருந்தாலும் சரி, 35 வயசுல அம்மாவாக இருந்தாலும் சரி, அவங்க பலவீனமாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். அதை விட்டுட்டு அவங்க வேற ஒருத்தவங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாது. இவங்க வயசு தான் அவங்க பாரு 80 வயசு இன்னும் எப்படி இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க. யோ, அவங்களுடைய பேட்டர்ன் வேறையா, ஜாதக பேட்டர்ன் வேறையா, இவங்க பேட்டர்ன் வேறையா, நீ ஏன் அவங்க கூட கம்பேர் பண்ணுற? ஸோ கம்பேர் பண்ணக்கூடாது, என்றைக்குமே கம்பேர் எப்பயுமே பண்ணக்கூடாதுங்க. நம்ம புள்ள வந்து படிக்கல, ஃபெயில் ஆகிட்டான், 12th ஃபெயில் ஆகிட்டான், 10th ஃபெயில் ஆகிட்டான், காலேஜ் அரியர், காலேஜ் ட்ராப் அவுட், வேலைக்கு போயிட்டு ஒரு 10,000 சம்பளம் கூட வாங்க மாட்டான், ரொம்ப ஸ்ட்ரகிள். நீ மட்டம் தட்ட மட்டம் தட்ட அவன் இன்னும் வீழ்ச்சி அடைஞ்சினே இருப்பான். அவன் பாரு, அவன் வேற லெவலில் இருப்பாங்க, அவனும் மல்டிமீடியா தான் இருப்பான். இப்போ மாதம் 1,00,000 சம்பளம் கொடுக்குற அளவுக்கு அவன் இருப்பான், ஒரு 100 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு உயர்வான். ஸோ இதுதான் வந்து மோட்டிவ். அதுக்காக ஒரு பொருளை விற்று கடனை சொத்தை விற்று இந்தா 1 கோடி எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணு சொல்லி மாட்டி விட்டுறக்கூடாது. ஒருத்தன் பணம் இல்லாமல் பணம் சம்பாதிக்கணும் அப்படி ஒரு விஷயத்த அவனுக்கு ட்ரெயின் பண்ணுங்க. நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தன் முன்னேறணும்னு நினைக்கிறோம், பாசிட்டிவாக இருக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து அவனுக்கு சுலபமான ஒரு வழியை ஏற்படுத்தி விட்டுறக்கூடாது. இந்த 1 கோடி இந்தா இப்போ பிஸ்னஸ் பண்ணுன்னா அவன் 1 கோடி விட்டு தொலைச்சிட்டு வந்துடுவான். அதே சமயம் வேலைக்கு போல வேலைக்கு போல இவன் உருப்பிட மாட்டான் அப்படின்னு திட்டுறதும் பாதிக்கும். அவன் வாழ்க்கையை பாதிக்கிறது மட்டும் இல்லை, திட்டுற நமக்கும் இந்த நரம்பு சம்பந்தமான தொந்தரவு, நியூரோ ப்ராப்ளம், புதன் செவ்வாயுடைய தன்மை, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, பிளட் ப்ரெஷர், கவலை, கோபம், இதெல்லாம் வர 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 என்னடா வாழ்க்கை இது, செத்துடலாமா அப்படின்ற எண்ணம் வரும். ஆனால் வந்து செத்துடலான்ற எண்ணம் யாருக்கு வருதோ அவன் தோத்துனே இருப்பான். நம்ம அம்மா தானே பேசுகிறாங்கன்னு இவனும் இறங்கி போனோம், நம்ம அப்பா தான் பேசுகிறவனும் இவனும் இறங்கி போனோம். அதே சமயம் அவங்களும் புரிஞ்சிக்கணும், புரிதல் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இல்லைடா இந்த வீடியோவில் நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நெகட்டிவாக பேசிட்டு இருக்கிறேன் நீங்கள் நினைக்கல, ஆனாலும் வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை இங்கே சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை. கடைசி டாப்பிக்கே நான் இப்போ எடுத்தோன்னு இப்போ போய் இன்னும் நினைக்கிறேன். இப்போ உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, ஓகேங்களா? இப்போ கோச்சார நிலை அப்படி தான் இருக்குது, கோச்சார நிலை அப்படி தான் இருக்குது. அரபு நாடுகள், பெட்ரோலியம் உள்ள நாடுகள், காற்றுடைய தாக்கம் அங்கிங்கும் காற்றுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், புகை அதிகமாக வீசும், இதெல்லாம் இருக்குது. நெகட்டிவான பலங்களை சொல்ல விரும்பலை, பெரிய அளவில் தாக்கங்கள் இருக்குது. உலகம் முழுவதும் ஏற்படும் அதிசயம்ன்ற பார்த்தா அது புகை, அங்கிங்கும் புகை தான் பறந்துட்டு இருக்கும்.
இதெல்லாம் வந்து நம்ம நெகட்டிவாக பேசக்கூடாது, நம்ம பாசிட்டிவான மனநிலையில் இருக்கணும். அந்த பாசிட்டிவான மனநிலையில் தான் காமம், கோபம், குரோதம், வெறுப்பு, மற்றவர்களை பற்றி பேசக்கூடிய நிலை, முடிந்து போன விஷயத்தை பேசக்கூடிய நிலை, தாய் தந்தையை திட்டுவது, சகோதரர்களை திட்டுவது, பக்கத்து வீட்டில் இருக்கவங்களை திட்டுவது, எதிர்மறையான விஷயத்தை நினைப்பது, எதிர்மறையான விஷயத்தை வீடியோவில் பார்ப்பது. விலங்குகள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் நெகட்டிவாக, ஒரு பூனையும் நாயும் அடிச்சுக்கும், பூனையும் குரங்கும் அடிச்சுக்கும், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அது ரெண்டும் பாசமாக இருக்கிறத பார்க்கணும், அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுதான் ரொம்ப பாசிட்டிவ். அது ரெண்டும் பாசமாக இருக்கிறது அது பார்க்கணும். அப்போ வந்து இதெல்லாம் தவிர்க்கணும். இதெல்லாம் தவிர்க்கும் போது தான் ஒருத்தன் வந்து, ஒரு நபர் வந்து, ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இறைநிலையை அடைஞ்சிடுவாங்க. எங்க 12 கேது இருக்கப்போ தான் இறைநிலை அடைவாங்கன்னு மட்டும் இல்லைங்க, ரொம்ப தூய்மையாயிட்டா உயிர் விட்டாலும் சந்திரனை நோக்கி போவாது ஆத்மா, சூரியனை நோக்கி போகும். சூரியன் நோக்கி போயிட்டா இறைவனுடைய அவதாரம் எடுத்துடலாம். இறைவன் அவதாரம் எடுக்கணும் தான் சித்தர்கள் வந்து நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்க. அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன், ஓகேங்களா? அப்போ உங்க பிள்ளைகளை திட்டாதீங்க, உங்க அப்பா அம்மாவை திட்டாதீங்க, உங்க சகோதர உறவுல திட்டாதீங்க, இழந்த இழப்புகளை நினைச்சு வருத்தப்படாதீங்க. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதையுமே திரும்ப பெற முடியாது, ஓகேங்களா? எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. அதனால நீங்க மகிழ்ச்சியா இருந்து மத்தவங்களுக்கு ஒரு ஆலோசனை, நல்ல ஆலோசனை சொல்லிட்டு, நல்லதை செஞ்சுக்கிட்டு, நல்லதை நினைச்சுக்கிட்டு, நல்லதை செய்ய பார்த்தா சோதனை வரும், உங்களை கோவப்படுத்துவாங்க. என்னடா அது, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு ஒரு 10 பேர் சாப்பாடு கொடுக்க போகிறீங்க, அங்கே கொடுக்க பார்த்து கூட எனக்கு வேணான்னு வாங்க. அப்போ கூட இவனுக்கு திமிரை பார்த்தியா, இவன் கஷ்டப்படுறான்னு எட்டு கொடுக்க போனால் இவன் வந்து திமிராக இருக்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பாவம், அவர் ஏதோ ஒரு கோவத்தில் இருக்கிறாரு, அதனால தான் அவர் பேசுகிறாரு, அப்படி தான் நினைக்கணும். இவன் திமிராப்பாரு, இவன் வந்து கஷ்டப்படுறான், நம்ம கொடுத்தா வேணான்றான், இப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது முழுக்க முழுக்க நெகட்டிவான ஃபார்ம் பண்ண, திருப்பி நெகட்டிவ் எனர்ஜியை ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆகிடும், ஓகேங்களா? தயவு செய்து அதிகமாக பயப்படாதீங்க. ஒரு பயம் அதிகமாக இருந்துகிட்டே இருந்ததுன்னா அது ரத்தம் சூடாகிட்டே இருக்கும், பிளட் ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கும், அது நரம்பை வந்து கடுமையாக பாதிக்கும். நரம்பு பாதிச்சுன்னா நீர்வ ப்ராப்ளம், உடலில் எல்லா பார்ட்ஸுமே பாதிக்கும், பலவீனமாக இருக்கும். ஏன்னா மனிதர்கள் வந்து ஜென்மம் எடுத்து எடுத்து ரொம்ப பலவீனமாகிட்டாங்க. நீங்கள் வேணால் பாருங்களா, கடந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணுங்கள்கிட்ட பேசினாலே தப்புன்னுவாங்க, நீங்கள் பொண்ணுங்கள்கிட்ட பேசினாலே பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற சாதாரண விஷயன்றாங்க. இது பேசுறதுல நான் ஒன்றும் காம்ப்ரமைஸ் ஆகுது, அதை எதுவும் சொல்ல மாட்டேன். அதை தாண்டி எவ்வளோ சம்பவம் நடந்துட்டுருக்கு பாருங்க, யூடியூப்பில், வெப்சைடு, உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைகள், மதவெறி, ஜாதி வெறி, அது இது இதுன்னு ஒரு கடுமையான தாக்கத்தை நோக்கி போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கெல்லாம் காரணம் இறுதி கட்டத்தை நோக்கி வந்துட்டுருக்கோம். கலி உலகத்தோட இறுதி கட்டம், பிரம்ம குமாரிஸில் சொல்லுவாங்க, ஒரு 1000 வருஷம், 1050, 1050, 2500 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதெல்லாம் ஒரு அது பேர சப்ஜெக்ட், பெரிய சப்ஜெக்ட் அது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து மாறிக்கணும், எல்லாத்தையுமே மாறிக்கணும், பொறாமப்படவே கூடாது. நல்லா இருக்கட்டும், அவர் சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும். உங்களை ஏமாத்தி நடு தெருவில் உங்களை நிறுத்தினாங்க பாத்தீங்களா, அந்த நபருக்கும் நல்லது நினைக்கணும். நல்லா இருக்கட்டும் அவரு, அதெல்லாம் நான் எதுவும் கோச்சிக்க மாட்டேன். எதுவும் என்னுடைய கெட்ட நேரம், என் ஜாதகத்துல ரூல் இப்படி நடக்கணும்னு ரூல் இருக்குது, அதனால நான் அவர் மேலாம் பழி போட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, இவனால் தான் ஏற்பட்டுச்சின்னு நம்ம என்னைக்குமே சொல்லக்கூடாது. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, யாரும் நல்லது செய்ய முடியாது, யாரும் கெட்டதும் செய்ய முடியாது. முன்ஜென்மாவோடைய கர்மாவின் அடிப்படையில் தான் இந்த ஜென்மம் நடந்துட்டு இருக்கு. அந்த கர்மாவில் வந்து இன்னும் மேலும் மேலும் அதிகமாகிக்கிட்டே போறாங்க மக்கள். அவன் பாரு, இத்தனை போ நகை வச்சிருக்கிறான், நமக்கு நகை வாங்க முடியல. அவன் இத்தனை வீடு வச்சுக்கிறான், நம்மளால வீடு வாங்க முடியல. இப்படி சொல்லும் போது அவங்களுக்கு நகையே கிடைக்காது, மேலும் கஷ்டத்தை சந்திப்பாங்க. அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க சம்பாதிச்சாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்கன்றது எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது உங்களுக்கு அதை விட 10 மடங்கு நகை வந்துடும், அதை விட 10 மடங்கு உங்களுக்கு பொருள் வந்துடும், ஓகேங்களா? அதனால வந்து அந்த ஒரு விஷயத்திலையும் கவனம் செலுத்தி விட வேண்டாம். மிக முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த டெஸ்ட் பேப்பர்ன்றது எப்பயுமே நீங்க சக்சஸ் ஆகிட்டே போகணும். நான் இப்ப பாருங்க, என்னால் பேச முடியாம தான் பேசுறேன், ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து
இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. மனிதர்கள் ஒரு நல்ல நிலையை நோக்கி போனோம், எல்லாமே கலியுலகத்தோட இறுதி கட்டம். உலக அளவில் இந்த சனி கிரகன்றது, சனி பகவான் ஒன்று வந்து அவர் சென்றடையக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா காற்றோடைய இடத்துல போய் அமர்றார். காற்று ராசியில் போய் அவர் அமரும் போது என்ன நடக்கும், காற்று பயங்கரமாக வீசும். அந்த காற்று வந்து புகையா அங்கங்கேயும் புகை புகையா உருவாகிட்டே இருக்கும். இது இது நடக்கும். இது வந்து யாரோ சொல்லி நான் சொல்லலை, இது என்னுடைய கணிப்பு. இது நடக்காமல் இருந்தால் சந்தோஷம் எனக்கு, ஏன்னா நடக்கணும்னு நான் நினைக்கல. ஏன்னா இந்த உலகம் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் என்னுடைய விருப்பம். எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும், அதுக்கு அத்தனை மக்களும் ரெடி ஆகணும். அது ரெடி ஆவாங்களா அப்படின்றது நான் சந்தேகப்பட மாட்டேன், ரெடி ஆகணும்னு தான் நான் விருப்பப்படுறேன். ஆனால் சில ரூல் அது அவ்வளோ சீக்கிரத்தில் ஆக முடியாது, மக்கள் அத்தனை பேரும் ரெடி ஆக முடியாது. ஏன் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க, எல்லோரும் ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 100 பேரில் 2 பேர் தான் ஃபுல்லாக பார்ப்பாங்க, கண்டிப்பாக ஃபுல்லாக பார்க்க முடியாது. இதை இதை முழுமையாக ஃபாலோ பண்ண விடாதுங்க, கர்மா விடாதுங்க, கர்மான்றது விடாது. மாய கிரகம் வந்து மாயன்ற ஒரு விஷயம் வந்து மக்களை தடுத்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்க்காத போயிட்டு ஒரு நெகட்டிவான வீடியோ பாரு, ஒரு பொலிட்டிக்கல் டிபேட், ஒரு சினிமா, ரொம்ப அருவறுப்பான ஒரு படம், ஒரு காட்சி, இதை பார்க்கணும். இப்படி தான் மைண்டு ஓடும், அதுதான் ஏன்னா மாயை வந்து இழுத்துட்டு போகும். நல்ல விஷயங்களை சொன்னால் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள். நீங்கள் என்னதான் சொல்லுங்கள், நண்பா நீ இப்போ இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, வேணாம் வேணாம் அப்படின்னு நம்ம கெஞ்சினா கூட மீறி பண்ணுவாங்க, மீறி பண்ணி மாட்டிக்கிட்டு இழந்துருவாங்க. ஏன்னா அவங்க கர்மாம்படி இழப்பை ஏற்படுத்தணுன்றது ரூல். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு வந்து பண இழப்பு ஏற்படுது இல்லை, அந்த பண இழப்பு கூட நல்லது இருக்குது. எப்படி சொல்லுங்கள், அந்த ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2023 2024 2025 அப்படின்னு ஒரு ஒரு ஏதோ ஒரு வருஷம், அந்த டைமில் பிப்ரவரி மாதம், அந்த டைமில் மார்ச் மாதம், அந்த டைமில் டிசம்பர் மாதம், இவர் 2 கோடி இழக்கணும். இழக்க மாட்டார், நவகரகம் மனசை கெடுக்காது, தைரிய பலமாக இருக்கிறார். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு உடல் ரீதியான பிணியை கொடுக்கும், பஞ்சபூதத்தோடைய தாக்கம் இருக்கும். நவகிரகத்துடைய தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டார், மனசு ஸ்ட்ராங்காகிடுச்சு, பலமாயிடுச்சு, தெளிவாகிறார். அவருக்கு வந்து நவகிரகத்துடைய தாக்கத்தில் எதுவும் பண்ணாது. பஞ்சபூதம் வந்து நோயை கொடுக்கும், ஆப்ரேஷன் அப்படின்னு கொடுக்கும். சில பேருக்கு அதுக்கும் மேலே, நம்ம நெகட்டிவாக பேசக்கூடாதுல்ல, அதனால்தான் அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும்போது ரொம்ப ஒரு வலி தாங்க முடியாது. அப்போ நம்ம பணம் பணத்தை இழந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது ஆறுதலாக இருக்கலாம், ஆனால் அவங்க புரிஞ்சிக்கணும், புரியுது புரியுது, பணம் போனால் போனால் போகுது, நமக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குல்ல, ஸோ ஹாப்பி அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதலாக இந்த வீடியோ இருக்கலாம். ஆனால் யதார்த்தம் உண்மை இதுதாங்க. அப்போ இழந்ததை நினைத்து வருத்தப்படவே கூடாது, நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதுலையும் மாட்டிக்கொள்ள வேண்டாம். யாரிடமும் நீங்கள் நல்ல மனிதன் என்று நிரூபிக்காதீர்கள், நல்லதை செய்ய தான் நான் துடிக்கிறேன் என்று நிரூபிக்காதீர்கள். அப்படியே போகிற போகல நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், வெளியே தெரியவே கூடாது. ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு நபருக்கு ஒரு நல்லது பண்ண போகிறீங்க, எதுவுமே சொல்லக்கூடாது. அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும். நம்ம இதெல்லாம் கவனம் செலுத்தவே கூடாது, ஏன்னா நல்லது பண்ணணும் நோக்கம், நல்லது பண்ணுறோம். நான் நல்லது தான் பண்ணுறேன், ஆனால் அவன் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிறான் நண்பா, அவன் தப்பாக புரிஞ்சுக்கிறான் நண்பா, அவன் புரிஞ்சிக்கிட்டான் புரிஞ்சிக்கிட்டான், அதை நீ நினச்சி நினச்சி நீ ப்ரெஷர் ஏற்றிக்காத. அவன் புரிஞ்சிக்கலனா அதை பற்றி அது அவனுடைய தப்பு. உதவி பண்ணணும்னு நீ நினச்சிட்ட, உதவி செய்ய சொல்லிட்டு செஞ்சிட்ட, முடிஞ்சிச்சா, அதோட கிளம்பின்னு போயினரு, அது நடக்கலை, அது கிடைக்கல, அது இதுன்னு அவன் சொன்னானா அவன் வந்து நம்மளை ஏதாவது உதவி பண்ணுற ஒன்றையே வந்து அவன் குறை சொல்கிறான், இவன் தான் வேணுமே ஏதாவது பண்ணியிருக்கிறான்னா நீ நினைச்சுக்கூட, இறைவன் இருக்கான் மேல, அவர் பார்த்துப்பார் அப்படின்னு அந்த செகண்டோட மறந்து போயிட்டே இருக்கணும். புரியுதாங்க, இந்த வீடியோ நிறைய விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன், ரொம்ப லென்த்தா போகுது, அடுத்த பார்ட்ல நான் சொல்றேன். இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் வந்து நீங்க ஒரு சொல்லுங்க, இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு, முக்கியமான நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நீங்கள் நண்பர்களுக்கு கொடுக்க விரும்பினால்
இந்த நம்பருக்கு கியூஆர் கோடுக்கு நீங்கள் அனுப்பலாம். நல்லதே நடக்கும், நம்பிக்கையுடன் உங்கள் நாட்களை தொடங்குங்கள். இந்த நண்பரை கேட்கறதுக்கும் தப்பு, ஏன்னா நான் திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது எந்த வழியில் தான் கொடுத்து தான் ஆகணும் திருப்பி நான் வந்து, ஏன்னா எல்லாமே கர்மான்ற ஒரு விஷயம் இருக்குது.